ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஷோ டைம்ஸ். இன்னைக்கு நம்மளோட ஷோ டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியான ரொம்பவே டேஸ்டியான ஜிலேபி எப்படி பண்றதுன்றத பாக்கலாம். சோ இதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இப்ப இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம். மைதா வந்து 2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பை நான் வீட்டிலே கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இது 2.5 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் கிறிஸ்பினஸ்க்காக. ஜீரா செய்கிறதுக்கு சுகர் வந்து 1 கப். அண்ட் ஃபுட் கலர் வந்து ஆரஞ்சு கலர், நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். அண்ட் தென் கீ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இதனுடைய ஃப்ளேவர் பிடிச்சா ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை. ஈனோ வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். நான் அந்த எடுத்து வச்சிருக்கிற மைதாவில் 2 அண்ட் ஹாஃப் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பை கிரைண்ட் பண்ணது அந்த மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஈனோ ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஈனோ இல்லை அப்படின்னா லெமன், அப்படியும் இல்லைனா பேக்கிங் சோடா வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 டேபிள்ஸ்பூன் அளவு கீ வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூன்லேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கைப்படம் ஸ்பூன்லேயே நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கீங்கன்னா இந்த பவுடரை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிவிட்டு லேட்டாக செஞ்சுக்கலாம். எப்போ வேணுமோ நீங்கள் அப்போ அந்த பவுடர் எடுத்து தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் கம்ப்ளீட்டாக எல்லாமே இப்போ செய்கிறதால இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த கீழ நல்லா மாவில் மிங்கில் ஆகிற வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு நம்ம மாவு புழிகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இந்த திக்னஸ்க்கு பாருங்கள், கெட்டியே இல்லாமல் இந்த திக்னஸ் அளவுக்கு நீங்கள் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். இது நீங்கள் ஜிலேபி புழிகிறதுக்கு உங்கள் வீட்டில் சாஸ் பாட்டில் இருந்தால் சாஸ் பாட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலோட அந்த மூடியை வந்து லைட்டாக ஹீட் பண்ணி ஹோல் போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜீரா எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து இந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ 1 கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா சுகர் கரையில் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சுகர் நல்லா கரையட்டும். பாருங்கள், சுகர் நல்லாவே கரைஞ்சிருச்சு. நம்ம இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் மாவுலேயே வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜீராவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் ஏலக்காவும் ஆட் பண்ணிட்டேன். ஏலக்காய் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சா ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் குங்குமப்பூ இருந்தால் ஆட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அதுவும் நல்லா டிஃப்ரெண்ட் கலராகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் கொடுக்கும், ஃப்ளேவரும் அதுவும் நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு 1 கம்பிப்பதம் வர அளவுக்கு இது நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா காஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே திக்னஸ் ஆயிடுச்சு. இந்த 1 கம்பிப்பதம் வர்றதுக்கான இதுவாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாட்டிலில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவு வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம புழியலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக செய்யக்கூடிய ஸ்வீட்டு, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்றது, நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் இதை நம்ம ட்ரை பண்ணுறோம். மைதா இதை வச்சு தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு வந்து புழிய ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து சின்ன சின்னதாக தான் புரிஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வருது. இந்த வாட்டர் பாட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணலாம். சாஸ் பாட்டில் இருந்தால் சாஸ் பாட்டில் ஊற்றுனீங்கன்னா இன்னும் அந்த சைஸ் வந்து ரவுண்ட் ஷேப் நல்லா வரும். நம்ம எடுத்து வச்சுக்கிறது எல்லாமே ஸ்பேஸ் இருக்கிற வரைக்கும் புரிஞ்சிடலாம். பாருங்க, நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது லைட் கோல்டன் கலர் இருந்தால் போதும். லைட் கோல்டன் கலர் இருக்கும்போது நீங்கள் வந்து இதை எடுத்துடலாம். இந்த எடுக்கிற ஹீட்லேயே வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற ஜீராவில் இதை ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து அது ஜீரா வந்து அந்த ஜிலேபியோட உள்ளெல்லாம் வந்து நல்லா உள்ளெல்லாம் ஊறி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் அந்த சூட்லேயே வந்து நம்ம எடுத்து எல்லாத்தையுமே ஜிலேபி எல்லாத்தையுமே எடுத்து ஆட் பண்ணிட்டோம்.
ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் விட்டால் போதும், ரொம்பவே கிறிஸ்பியான ஜிலேபி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக உங்களோட வீட்டில் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணுங்கள். இதனோட டேஸ்ட் எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் புளிப்பு தேவைப்படுதுன்னா நீங்கள் வேணால் ஜீராவிலே கூட லைட்டாக லெமன் வேணால் எக்ஸ்ட்ரா வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், உங்களோட கிட்ஸ் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.